வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அமெரிக்காவில் உள்ள பஃபலோ நகரில் கால்நடை பகுதியை மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டு அங்குள்ள தொழில்நுட்பங்களை கேட்டறிந்தார். அப்போது பல்வேறு நாட்டின மரபணு பராமரிப்பு மற்றும் அந்த மரபணுக்களை கொண்டு அதிகமாக பால் தரக்கூடிய மாட்டின் இனங்களை உருவாக்கும் தொழில்நுட்பங்களை கேட்டறிந்தார். மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியுடைய புதிய ரக மாடுகள் மற்றும் ஆடுகளை உருவாக்குதல், பால் மற்றும் இதர பொருட்களை பதப்படுத்துதல், கால்நடைகளின் உடல்நலம் பராமரிப்பு, தீவனம் மற்றும் பண்ணை பராமரிப்பு, கால்நடைகளின் நோய்களுக்கு எதிரான சிகிச்சை முறைகள் பற்றி விளக்கங்களை அங்குள்ளவர்களிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். சேலம் மாவட்டம் தலைவாசலில் உலகத்தரம் வாய்ந்த கால்நடை பூங்காவை அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டதன் அடிப்படையில் இந்த தொழில்நுட்பங்களை கேட்டறிந்தார் முதல்வர் பழனிசாமி. அப்போது அமைச்சர்கள் MC சம்பத், ராஜேந்திர பாலாஜி, RP உதயகுமார் உடன் இருந்தனர். அடுத்ததாக பஃபலோவில் இருந்து நியூயார்க் செல்லும் முதலமைச்சர் தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள், அமெரிக்கா தொழில் முனைவோர் பிரதிநிதிகள் மற்றும் அமெரிக்காவின் தமிழ் மக்களிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாட போவதாக தகவல் வெளியாகியுள்ளது.